guys, nana aku Sweety. என்னடா இங்க எல்லாம் கிளம்பி இருக்காங்க அப்படி பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்ல. சுதீஷ்க்கு வந்து பர்த்டே. அதனால நாங்க வந்து இன்னைக்கு சேலம் போக போறோம். சேலம் போயிட்டு நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதை வந்துட்டு நாங்கள் எக்ஸிக் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த விலாகு. எப்படிலாம் ஃபன் பண்ணுறோம் அவன் மட்டும் இங்கே வந்தால் வந்தால் விலாக் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்களும் இன்றைக்கி அவனை பார்க்குறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் சேலம் போகிறோம். அதனால் இந்த ட்ராவல் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இவன் பாருங்க மூணு நிமிஷம் பார்த்துருக்கேன். நீ தான் பேசுது சொல்லு. இப்பவே கிளம்புங்க கிளம்புங்க டைம் ஆச்சு டைம் ஆச்சு இருக்கான். இதுல என்ன கலந்துன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இப்ப சண்டை வேற சரியான பண்ணு ஓடிட்டு இருக்கு. இப்ப அங்க போயிட்டு என்னென்ன பண்றோம் அதை வந்துட்டு ப்ளாக போக போக பாத்துக்கலாம். மறக்காம டைஸ்ன்னு ஃபுல்லா பாருங்க. பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க எப்படி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. Hi guys. செல்லோடைக்கு அடி வாங்க போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சுதீஷ் அவங்க ஏரியாக்கு ஊருக்கு வந்தாச்சு. சேலம் ஊர் பையன் பேர் வந்து ஏதாப்பூர். நம்ம ஊர் பையன் வந்து ஏதாப்பூர் ஏதாப்பூர் ஏதாப்பூர். ஏய் गाइस எப்பறா 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 கேமரால வந்துட்டு கையில வந்துச்சு ப்ரோ. காய்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க ஸ்வீட்டி. அங்கே போயிட்டு நம்ம என்னென்னலாம் சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி காட்டு. தலைவர் என்ன பண்ணுறாங்க இறங்கினோடனே வந்து முருகன் கோயில் அங்கே தான் இருக்க. முருகன் கோயில் வந்துட்டு பார்க்கலாம். ஆமா பாக்கலாம் பாக்கலாம். யாரு பல்லுவோட விளங்கலாம். ஏய் இப்ப மணி எத்தனை மணி? ஒண்ணுதான் ஆச்சு. சரியா செட்டப் பண்ணு அங்க போயிட்டு கண்டினியூ. காய்ஸ் இப்போ வந்து நம்ம நைட்டு வந்திருக்கோம். நைட் அப்ராக்சிமேட்டாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:13 மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் வந்துட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறோம். இதுவரைக்கும் பாய் காய்ஸ். பாய். தூக்கம் வருது ரொம்ப டயர்டு. பாய். மார்னிங் பார்க்கலாம் எல்லாத்தையும். பாய். ஹாய் காய்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம முருகன் டெம்பிள் கிட்டே வந்துட்டோம். ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி பாருங்க பாருங்க அப்படியே நாங்கள்லாம் ஒரு மூளை கூட இல்லை. நீங்கள லைட்டு வேறு கிளார் அடிக்கு இதுதான் ஒரு பஞ்சாயத்தை போட்டு வீட்டுக்கு காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தா அந்த அன்வர் வந்து இங்கே கொய்யா பழ காய்ச்சி தொங்குதுன்னாரு. அதனால் அங்கே போகிறோம். அந்த இடத்த கொஞ்சம் என்னடா ஆள் பார்த்துட்டு இப்படி டிப்டாப்பாக எங்கேயோ கிளம்பிட்டாங்க அப்படின்லாம் இங்கேயும் இல்லை. நானும் என் அம்மும் அப்புறம்
கேட்டா பாஸ் பாஸ் நான் நீ அட்வென்ட் இருக்க விசிட் பண்ணிரலாம் ஓகே நம்ம போறோம் பார்த்தா இப்போ வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு இங்க பாருங்க சரி நான் கேட்டிருக்கா என்ன பிளான் தெரியல எங்கேயாச்சும் போகலாம் போர் அடிக்குது என்ன பண்ணுன்னு தெரியல போயிட்டு வரலாம் பாய் நாங்கள் வந்து போயிட்டு உங்களுக்கு என்னன்னு முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து நல்ல க்ரௌட் இன்னைக்கு பார்த்து பாருங்க நல்லா இருந்தா கார் அவுட்டு இவங்க இறங்க மாட்டேன் தெரியுது என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து வரமாட்டோம் கார் பார்க் பண்ணிட்டு வருவோம் ஹாய் காய்ஸ் எத்தனை ஹாய் காய்ஸ்னு பார்த்தீங்களா இப்போ எல்லாரும் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா இவர் வந்து வந்து இவர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கூப்பிட்டு வந்திருக்காரு பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் வந்துப்போம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கலனா போய் பாருங்க இங்க இருக்க பார்க் காமிச்சிருப்பேன் இப்போ வந்துட்டு பாத்தீங்களா அவர் சேனலை அப்படியே ப்ரோமோட் பண்றாரு ப்ரோமோஷன் பண்றாரு இதுல மட்டும் ஃபுல்லா பாருங்க ஓகே இதுல மட்டும் பாருங்க வேற சேனலுக்கு போயிராதீங்க பாருங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஊர் பையனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல் நான் பண்ணுங்க அதை கட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு மட்டும் வந்து ஒரு ஃபால்ஸை தேடி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு எங்கன்னா இந்தா இங்கே பாருங்க இந்த பிள்ளைலாம் பாருங்க குட்டி பிள்ளைங்க நடக்க முடியாமல் நடந்து வந்து இருக்கு பாவம் பாருங்க எங்கன்னா நம்ம ஒரு வழியா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் முட்டலோட பார்க் நம்ம வந்து போட்டோ ஷூட் எடுக்க போறோம் ஸ்வீட்டிக்கும் தனாக்கு சிவினுக்கு சுதீஷுக்கு நம்ம சுதீஷுக்கெல்லாம் யாரும் எடுக்க மாட்டோம் நான் இதை பதிவு பண்ணி ஆகணும் ஸ்வீட்டி வந்துட்டு போட்டோ வந்துட்டு எல்லாமே எடுத்து தரது நானே ஆனால் எனக்கு வந்துட்டு யாருமே போட்டோ ஒழுங்காக எடுத்து தர மாட்டேறாங்க நான் எடுத்துறேன் நீ கிழிச்சு எடுத்து தருகிறேன் ஆனால் விடப்பாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நீங்களே நான் வேணால் பேக் கேமராவில் காய் காய்ஸ் நாங்கள் போட்டிங் நின்றுருக்கோம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்தோடனே உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கூட ஒரே சண்டை இவ்வளோ நேரம் பாவம் சொல்லிட்ட
ஃபோன் கொடு ஃபோன் கொடு மழை வருது மழை வருது ஹோட்டல் செல்லு கொடுத்து ம் போட்டுமா பின்னாலும் அம்மாடி புதுசா தோணும்
பாடி போச்சே. எனக்கு சோறு போடாம கொண்டுட்டாங்க எல்லாரும். எனக்கு யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்க பாருங்க, ஒரு ஒரு ஓட்டை வடையை மட்டும் கொடுத்து சாப்பிட்டுறாங்க. எனக்கு வேண்டாம் பிரியாணி தான் சொல்ல மாட்டேதான் விட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த பிள்ளைக்கு எனக்கு பசிக்குது. நான் சொல்றோம், பசிக்குது, நிறுத்துங்க வண்டியை, வண்டியை நிறுத்துங்க, பசிக்குது பசிக்குதுன்றோம். அதே வாங்கிக்காம வந்துட்டாங்க இவ்வளவு தூரம். டோல்கேட் ஆனாதான் இருக்காது அப்படின்னு பாக்கலாம். ஒண்ணும் இல்ல, நாங்க ஏற்காடு வந்துட்டோம். வந்துட்டு நாங்க எல்லாரும் வந்துட்டு ரூம் எடுத்துப்போம். ஆக்சுவலி சொல்ல போனா ரூம் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. நாங்க ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோம், கார்லயே அலைஞ்சிட்டு இருந்தோம். கடைசியா ஏதோ ஒரு அண்ணா தான் வந்துட்டு எங்களுக்கு இங்க ரூம் இருக்கு அப்படின்னு. பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா சேலமோட ஃபுல் வியூ இருக்கு. நம்ம ஏற்கனவே மேலதான் இருக்கோம், கீழே இருந்து சேலம் அப்படியே வியூ அவ்வளவு அழகா இருக்கு. அப்புறமே பாக்கலாம். இப்ப வீடு எப்படி இருந்து பாக்கலாம். முக்கியமான பாத்திரம் சூனியகாரி. இந்த பக்கம் இந்த டோர் பாத்தீங்களா, சொல்லு.
சேலை பண்ணது இவர் தான். உட்கார்ந்தது சேர உடச்சிட்டான், இப்ப இருபது சேர்ல உட்காந்துருக்கேன். நான் நினைச்சேன் அதை தான் பண்ணுவோம்னு, அதுக்குதான் நினைச்சேன். பிடியை வந்துட்டு எல்லாருமே பயங்கரமா திட்டுங்க, பிடி எல்லாத்தையும் தெரிவிட்டு இருக்கீங்க. ஆனால் கட் பண்ணிட்டா தானே, உன்னை பத்தி பேசினா மட்டும் கட் பண்ணிடுவீங்க. எப்படி பாருவோம் நான் கட் பண்ணா, இல்லை இல்ல சாப்பிடுமோ, என் அம்மு கொஞ்சம் சாப்பிடுது. நான் வைக்கிற மாதிரி அவ்வளோ இங்க இருந்து கிளம்பிட்டோம், வேற ஒரு ஸ்பாட் பாட்டுக்கு போக போறோம். அது என்ன பிளேஸ் நாங்க போயிட்டு பாக்கலாம். இது நிஜமாலுமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கா. இந்த மாதிரி நீங்களும் பாக்கணும் அப்படின்னா சேரராயன் கோயில், அந்த கோயில வந்து கருகி வச்சு இந்த ஸ்பாட் இருக்கு பாருங்க. இங்க இருந்து வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அகமா, இங்க இருந்து பாருங்க. ஓகேங்க, நம்ம வேற ஏதாவது ஸ்பாட்ல பாக்கலாம். கேஸ் இப்போ வந்துட்டு, இப்போ சார் வந்துட்டு இந்த பைக் ஓட்ட போறாராம். இவங்க ரெண்டு பேரும் ஓட்ட போறாங்க. சரி வாங்க, இவங்க எப்படி ஓட்டுறாங்க நார்மலா போடு. ஒரு பெரிய பள்ளத்துல இறங்கிட்டு இருக்கோம் பாருங்க, ஜிங்கி ஜிங்கி ஜிங்கினு. அப்படியே பேக் கேமரா இருக்கா, பேக் கேமரா இருக்கா கைஸ். வந்துட்டோம் ஃபால்ஸ் கிட்ட. என்ன ஃபால்ஸ் தான் வீட்டுக்கு போறோம். இன்னொரு பிளாக்ல பண்றோம். பாய்.